இந்த மாங்கனி காம்புகளை எக்கச்சக்கமா தீண்டுறது விளையாட்டுகள்ல ரொம்ப முக்கியமானதா கருதப்படுது. ஆனா பெரும்பாலான ஆண்கள் மாங்கனி காம்புகளை அரைகுறையா தீண்டிட்டு பொண்ணுங்களை தவிக்க விடுறாங்க. மாங்கனி காம்புகளை கிளற மாதிரியான ஒரு மகிழ்ச்சிய என்னதான் ஜம்ப் பண்ணி முக்குனாலும் கிடைக்காதுங்க. சில பேர்லாம் ஆர்வ கோளாறுல இந்த மாங்கனி காம்புகளை எசக்க புசக்கா ஏதாவது நறுக்குன்னு பண்ணி வச்சிருவாங்க. இந்த வகையான செயல் பொண்ணுங்களுக்கு ஒரு வகையான தயக்கத்தையும் பயத்தையும் உருவாக்கிரும். லைட்டா பாஞ்சாவே எங்க காம்புகளுக்கு பயந்துருவாங்க. நிறைய பொண்ணுங்க கிட்ட மன ரீதியான இந்த பிரச்சனை இருக்குங்க. மாங்கனி காம்புகளை விளையாடணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா அதுக்காக இந்த மாதிரியான காட்டு மிராண்டித்தனத்தை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. மாங்கனி காம்புகள் உச்சத்தின் போது அழகா மலரும். அத ஆண்கள் பொறுமையா ரசிக்கணும். நீங்க ரசிக்கிறத பொண்ணுங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சோ இதன் மூலம் பொண்ணுங்க உச்ச அடையறதும் இல்லாம அடுத்த கட்டத்துக்கு அவங்களே கொண்டு போயிருவாங்க. இந்த ஜிவ்வுனி ஏற்படக்கூடிய அந்த உணர்வு மாங்கனி காம்புகளை தீண்டும் போதுதாங்க கிடைக்கும். நாவிற்கு அதிக வேலை கொடுத்தா மட்டும்தான் இந்த ஜிவ்வுங்கிற உணர்வை பெற முடியும். அதாவது நாவின் மூலம் சுழட்டி எடுக்கிற டெக்னிக்கை தான் சொல்ல வரேன். எட்டு வகையான டைரக்ஷன்ல மாங்கனி காம்புகளை தீண்டும் போது பரவச நிலையை கொண்டு வர முடியும். மனைவியோட இவ்வளவு சண்டை போட்டாலும் சரி, மனவர் தருந்தாலும் சரி, மாங்கனி காம்புகளை சரியா தீண்ட கத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்திடலாம். மூக்கு முகம்னு எதை வச்சு வேணாலும் அந்த காம்ப மலர வைக்கலாம். கிளர்ச்சிய பன்மடங்கு அதிகரிக்க புதுசு புதுசா யோசிச்சு இந்த காதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்பொழுதுமே நல்ல டெம்பரேச்சர்ல இருக்கும். சோ மாங்கனி காம்புகள்ல காது உராயும் போது கொஞ்ச செகண்ட்லயே உச்சத்தை ரீச் பண்ணிருவாங்க. வெளிநாட்டுல இருக்க ஆண்கள் ஒருபடி மேல போய் தங்களோட மர்ம இடத்தை வச்சு மாங்கனி காம்புகளை தீண்டறதா சொல்லப்படுது. புது அனுபவத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரியான டிஃபரெண்டான அப்ரோச் எப்பொழுதுமே மாங்கனி காம்புகளை ஆக்கிரும். முகம், மூக்கு, முட்டி, மர்ம இடம் இப்படி எதுவா இருந்தாலும் மாங்கனி காம்புகளை தீண்ட பயன்படுத்தலாம். தாம்பத்தியம் முடிந்த பின்பும் மாங்கனி காம்புகளை விளையாடுவது ரொம்ப நல்லது. இத முறையா செய்யும் போது அடுத்த தாம்பத்தியத்துக்கு மனைவிமார்களே வாண்டடா சிக்னல் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த ஹனி மாதிரியான அடிஷனல் சப்போர்ட்ட மாங்கனி காம்புகள்ல அப்ளை பண்ணலாம். இந்த தேன் மாதிரியான சப்ஸ்டன்ஸ் மாங்கனி காம்புகள்ல பிரசன்ஸ் ஆகிருக்கிறது கணவன்மார்களுக்கு 5 மடங்கு ஆர்வத்தை அதிகப்படுத்துறதா சர்வே சொல்லுது. சோ இதன் மூலம் இப்பேற்பட்ட மனைவிமாருக்கும் ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்துட முடியும். அடுத்து கடைசியா இந்த வைப்ரேஷனை ஏற்படுத்தக்கூடிய பொம்மைகள். ஜப்பான்ல அதிக அளவுல இந்த மாதிரியான பொம்மைகள் விற்பனை ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ஜப்பான்ல தான் அதிக அளவு பொண்ணுங்க மாங்கனி தீண்டலை எதிர்பார்க்கறாங்க. சோ அவங்கள திருப்தி படுத்துறதுக்கு இதை தவிர வேற ஆப்ஷன் இல்ல. சோம்பேறித்தனமா இருக்க கணவன்மார்கள் இந்த டெக்னிக்கை தாராளமா பயன்படுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.